எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன ஹெல்ப். நான் ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ட்ரா பண்ணுறதுக்காக ஒரு அழகிய ஒரு உருவத்தை தேடிட்டு இருந்தேன். நீங்கள் என்னோடய ஆர்ட்டுக்கு கரெக்டாக இருப்பீங்க. எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? நீங்கள் அப்படியே உட்காந்துக்கிறீங்களோன்னு நான் வரைஞ்சிக்கிறேன். இல்லை என்னச்சா, நீங்கள் என்ன ட்ரா பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஆ ஆமாம் ஆமாம், அது கொஞ்சம் உட்காந்துருந்தீங்கன்னா போதும். பண்ண முடியுமா? எத்தனை நேரம், எவ்வளோ நேரம் வரையணும்? மலையாளியோ? ஓகே, உங்களுக்கு நான் தமிழ் பேசுகிறது புரியும்ல? ஆ புரியும் புரியும். ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ். ஓகே, ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரில, நானும் ஒரு நல்ல ட்ரா பண்ணுறக்கு ப்ளீஸ் கொஞ்சம் சிரிக்காதீங்க, கான்சென்ட்ரேட் பண்ணி எதுனால பேச முடியாது. ஓகே, வேறு லெவல் ஆர்டிஸ்ட்டு, நான் வெளியே தெரியாமல் இருக்கேன் அவ்வளோதான். கண்டிப்பாக நம்ம ப்ரைஸ் வாங்கினதுக்கப்புறம் நியூஸ்லாம் வரும், அப்போ உங்களுக்கு தெரியும். ஓகேவா? உங்களுக்கு என்ன வேணும்? அன்பு வேணுமா? அன்பு தர இந்தாங்க. வேணாமா? சரி, உங்களுக்கு என்ன வேணும்? சாக்லேட் வேணும். சாக்லேட் வேணும். ஆ வேற சாக்லேட், ஐஸ்கிரீம், சாக்லேட், ஐஸ்கிரீம், ஃபலூடா. ஆ போன் 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 லிஸ்ட் பெருசா பாக்கிட்டு இருக்கு. பொசிஷன் மட்டும் வந்து இப்படி இப்படி பாருங்க, இப்படி. ஆ அந்த கை மட்டும் கொஞ்சம் இப்படி வலிக்குதா? அச்சுமே எனக்கு வலிக்குது, சாரி சாரி. சரி வரைஞ்சிக்கிட்டா, வரைஞ்சிக்கிட்டா. அந்த பொசிஷன் போங்க, பொசிஷன் போங்க. இன்னும் மாறக்கூடாது. ஓகே, நான் அழகாக பாராட்டி தான் இருப்பேன், பட் ஒர்க்குன்னு வந்துட்டா சீரியஸ் ஆயிரும். ஓகே, அதனால் நீங்கள் கரெக்டாக வரணும். ஓகே, கண்டிப்பாக இருக்கும், சாக்லேட் இருக்கு. ஓகே, கண்டிப்பாகிட்டு உண்டு. ஓ சாரி, லிட்டில் பிட் மலையாளம் வைணும். ஓகே, போலமா? அப்படியே அந்த பொசிஷன் வரும். வாவ், பார்த்துட்டே இருக்கட்டா இல்லை வரையட்டா? இல்லை இல்லை, வரையிறேன் வரையிறேன். எட்டி பார்க்காதம்மா, பொசிஷன் மாறாதீங்க ப்ளீஸ். ஓகே, சாக்லேட் வேணுமா? வேணாமா? ஆ, என் நம்பர் வேணுமா? வேணாமா? சரி ஓகே, சாக்லேட் வேணும்ல, கரெக்டான பொசிஷன் இருக்கணும். ஓகே, ஐயோ பார்க்கக்கூடாதுரா, புரிஞ்சுக்கோ செல்லோல, புரிஞ்சுக்க. சரி புரிஞ்சுக்கம்மா, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அந்த கண் எப்படி வரையறதுன்னு தெரியலையே, முடியலடா என்னால. தட்டு பாருங்க. ஐயோ ஐயோ, இதுக்கெல்லாம் சிரிச்சு தான் ஆகணும், கோச்சுக்கிங்க. சரியான காமெடி பண்ணி, ஹியூமர் சென்ஸ் வேறு அதிகமாக இருக்குது. ஐ லைக் யூ. அந்த கண்ணில் வானவில் மாதிரி ஏகப்பட்ட கலர் இருக்கும் போலயே, எந்த கலரை கொடுக்க? கண்ணு தெரியாதா? தெரியுதுடா, உலகமே தெரியுது அந்த கண்ணில். நீ பார்க்கூடா பார்க்கூடாரா, நான் அந்த காது கரெக்டாக அளவு எடுத்துட்டு இருக்கேன்டா. மூக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வேர்ல்டு ஆர்டிஸ்ட்டில் உங்கள் அப்பாவுக்கு, செகண்ட் எனக்கு தான். வரைஞ்சிட்டேன்னா எனக்கு தான். வரைஞ்சிட்டேம்மா வரைஞ்சிட்டேன், காட்டுறேன் காட்டுறேன், உங்களுக்கு காட்டுறேன். காட்டுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எதோ பேண்டேஜ் தான் இருக்கா? பேண்டேஜ், நீங்கள் கால் கொட்டுறது, ஃபஸ்ட் எய்ட் பேண்டேஜ், இது இல்லையா? அது ஒன்றும் இல்லை, உங்கள் அழகில் விழுந்துட்டேன், அதனால கொஞ்சம் அடிபட்டுருச்சு. பேண்டேஜ் இருந்து நல்லாயிருக்கும்னு பார்த்தேன். அது உங்கள் கண்ணில் பாட்டே இருந்தேன்னா, அதனால தான் தொலைஞ்சிட்டேன். நான் தான் கொடுக்கணும் போய், இதயத்தை காணாம் திருடிட்டு தரவ மாட்டீங்க, நான் தான் தரப்போகிறேன். இப்போ அப்போலாம் சிரிக்காதீங்க. அப்போ நான் இன்னும் எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டேன்னா போய் தேடி கூட்டிகிட்டு வரேன். ஆ ஓகே, முடிஞ்சிச்சு, ஃபுல்லு ஃபைன் டச் முடிச்சு. பார்க்குறீங்களா? பார்க்கணுமா? சாரி, இப்போ வந்து என்னால் இப்படி கரெக்டாக காட்ட முடியாது, ஏன்னா நம்ம வேர்ல்டு லெவலில் கொண்டு போக போகிறோம். ஸோ அங்கே கொடுத்துட்டு அது மிஸ் இதாயிரும். ஸோ நான் இந்த ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன்,
பாட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் என்ன ஏதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தீங்கன்னா எனக்கு நீங்கள் மெயில் பண்ணலாமே. மெயிலில் கரெக்டாக அந்த அளவுக்கு இது இல்லை. டாக்குமெண்ட்டாக அனுப்பலாம். அனுப்பலாண்டா? ஐயோ எவ்வளோமா இருக்கேன். அது வந்து ரிப்ளை வந்து மெயிலில் போய் செக் பண்ணிட்டுருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வாட்ஸ்அப் ரொம்ப ஈஸி. ஸோ உங்கள் நம்பர் கிடச்சதுன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் எனக்கு. ஸோ ஏன் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கூடாது? ஆர்ட்டுக்காக தான். நீங்கள் வேற நினைக்கிற எதுவுமே கிடையாது. நம்ம ஆர்டிஸ்ட் இன்ஸ்டால் பேசலாமே. இதுக்கு என்ன தப்பு? பேசலாமே பேசலாமே நல்லா பேசலாமே. ஐயோ அனதர் பர்சனாலிட்டி என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே 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 நான் உங்களுக்கு காட்ட முடியாது. இன்ஸ்டால தான் வரும். ஓகே இன்ஸ்டால நான் அனுப்புறேன். ஓகே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சாரி இது இப்படி தட்ட வந்தேன். ஆர்ட் பாக்கறதுக்கு ஐயோ நான் துவைக்கிறேன், பாத்திரம் வளர்க்குறேன், வீடு கூட்டுறேன், அதுவும் பண்றமா? நான் சமைச்சு ஊட்டியே விடுறேன், எல்லாமே பண்றமா. உனக்கு ஒரு ஸ்லேவா நான் இருக்கேன். நீ என்ன நீ கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சா கொஞ்சம் தேவலாம் இதை வச்சுக்கிட்டேன். ஜெயிச்சுட்டு வந்து நம்ம மாமாட்ட பேசுறோம். ஓகே போயிடுறேன். பை. ஒரு நிமிஷம் இல்லை, இது வந்து ஒரு இப்போ நான் உங்ககிட்ட காம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணல, அது எல்லாமே நிஜம்தான். ஓகேவா? ஐயோ நீங்கள் சிரிச்சே ஸோ செம க்யூட்டுங்க நீங்கள் சீரியஸாக. ஒன்று ஒன்றும் இல்லை, அங்கே வந்து கேமரா இருக்குது. இது வந்து கோவை 360 அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யூடியூப் சேனல். அந்த பேப்பர் அல்ல, வரைஞ்சிருக்கேன் வரைஞ்சிருக்கேன், ஆனால் உங்களை வரையில. எனக்கு வரையவே தெரியாதுங்க, எனக்கு ஏபிசிடி உங்களுக்கு எழுத தெரியாது. பின்னாடி இருக்க மரத்தை மட்டும் வரைஞ்சிட்டு அடுத்து உங்களை வரையலான்னு இருந்தேன், அதுக்குள்ள உங்க கண்ணுல அப்படியே சொக்கி எல்லாத்தையும் மறந்துட்டேன். இந்த வீடியோ மட்டும் நாங்கள் யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிக்கிட்டோம் எங்கள் சேனலில். ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஹாய் எல்லோரும், கோவை 360 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நைஸ் டு மீட் யூ. பை. ஓ நீங்கள் போகணுமா? ஏற்கனவே சரி சரி நானும் போகணும். சரி போகலாமா? போகலாமா? எப்படியா?